ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இனண்டவுட் சினிமா. இன்னைக்கு லத்தியோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். லத்தி படத்தை அறிமுக இயக்குனர் வினோத் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அறிமுக இயக்குனர் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே தெரியாமல் பிசுறு தட்டாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். இந்த படத்தினுடைய ஒன்லைன், விஷால் ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கார், அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது, அந்த பிரச்சனையிலேருந்து அவர் எப்படி வெளியே வராரு அப்படிங்கிறது தான் படத்தினுடைய ஒன்லைன். ரொம்ப ஒரு சிம்பிளான பிளாட்டை ரொம்ப அழகாக ஒரு சில இடங்களில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை எல்லாமே இல்லாமல் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண ஒரு திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க காலகட்டங்களில் ஒரு லவ் படம் எடுக்கிறதுனா எல்லாத்தோட எமோஷனோட கலந்து ஈஸியாக வந்து அந்த படத்தை ஹிட் பண்ணிடலாம். ஒரு ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னா கமர்ஷியல் ஆடியன்ஸுங்க, ஜென்ரல் ஆடியன்ஸு அவங்களுக்குலாம் வந்து இந்த படம் வந்து பிடிக்காது. படத்தோட ஒர்த்து தெரிஞ்சவங்க பார்த்தா தான் இந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் ஒரு கேட்டகரி இருக்குது. பட் ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறது, அதை ஹிட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க கமர்ஷியல் படத்துக்கு, ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய விஷால் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஒரு பிசியாக பண்ணியிருக்காரு. ஒரு 40 வயசு ஆள் எப்படி நடந்துப்பார், அவரோட மேனரிசம், இதில் காஸ்ட்யூம் முதற்கொண்டு அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக வந்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எப்போவுமே வந்து இதுக்கு முன்னாடி பல படங்களில் வந்து போலீஸ் அவரை பார்த்துருக்கோம். அந்த படத்தில் இருந்த மாதிரியான மேனரிசமோ ஆக்டிங்கோ எதுவுமே இல்லாமல் இந்த படத்தில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று பண்ணியிருந்தார் விஷால் அவர்கள். ஒரு முக்கியமான ஒரு காட்சி, ஒரு 40 நிமிஷம், அது கண்ணே எடுக்க முடியாத, வேற ஒருத்தர் ஸ்க்ரீனில் பார்க்கவே முடியாத அளவுக்கு அவரே வந்து பர்ஃபார்மன்ஸில் ஹோல்ட் பண்ணியிருந்தார். ரொம்ப அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பெரிய இயக்குனர்கள் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியனான ஸ்கிரிப்ட்லாம் விஷால் அவர்கள் எடுத்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் சொல்லணும். சுனேனா இந்த படத்தில் விஷால் அவர்களுடைய ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. ஒரு சில காட்சிகள் மட்டும் வராங்க, ஆனால் கதைக்கும் அவங்க தேவைப்படுறாங்க. ரொம்ப க்யூட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அடுத்த விஷால் அவர்களுக்கு பையனாக ஒரு சின்ன பையன் பண்ணியிருந்தார். அப்படி அவருடைய பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நீட்டாக நிறைய இடங்களில் எமோஷனலாகவும் ரொம்ப க்யூட்டாகவும் பண்ணியிருந்தார். காஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு தான் சொல்லணும். படத்தினுடைய வில்லன் அவருடைய பர்ஃபார்மன்ஸுமே இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் 2-3 படங்களில் அவரை கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தார். படத்தினுடைய ப்ளஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டே இருப்போம், அடுத்த சீன் இப்படி தான் வரப்போகுது, இந்த கதை இப்படி தான் முடிய போகுது அப்படிங்கிறப்போ அதே சீன் தான் வருது. அதை எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஒரு எதிர்பார்க்குறோம், அதை எதிர்பார்ப்பையும் தாண்டி ஒரு விஷயம் பூர்த்தி செஞ்சிருந்தது. இந்த படத்தில் எல்லாத்துலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. விஷால் அவர்களுக்கு ஒரு 40-30 பேர் சேர்ந்து அடிச்சிருவாங்க, முகத்தில் ஃபுல்லாக காயம் இருக்கும். அது 1 ஹவருக்கு அப்புறம் அந்த மேக்கப் எப்படி இருக்கும், 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த வீக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல மேக்கப்பில் ஒரு பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பில்லர் ஸ்டண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டண்ட்டு கொரியோகிராஃபி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் ரியாலிஸ்டிக் ஒத்து வருமா அப்படின்னு கேட்டுக்கிட்டால் ஒரு தடுப்பு பிரிவில் இருக்கார். ஸோ அவர் வந்து ஒரு பெரிய கலவரத்தையே ஒரு 100-150 பேர் 300 பேர் வரப்பே அந்த லத்தி வச்சு தடுக்க முடிகிற ஒருத்தரால் ஏன் ஒரு 40 பேர்த்த சமாளிக்க முடியாது, அதுவும் தனித்தனியாக தான் சமாளிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸ்டண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. அடுத்த அந்த படத்தினுடைய எல்லாத்துடைய பர்ஃபார்மன்ஸுமே படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கொண்டு வந்திருந்தாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த படத்துக்கான மூடை விட்டு வெளியவே வராமல் ஒரு வைப்லேயே வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் அப்பா பையன் சென்டிமெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எமோஷனல் காட்சிகளுமே வந்து நம்மளே கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி, அந்த படத்தோடையே வந்து நம்ம கலந்துக்கிட்ட மாதிரி தான் வந்து எல்லா ஒரு விஷயமே இருந்தது. மொத்தத்தில் லத்தி படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் சமத்தியான ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இனண்டவுட் சினிமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.